மாமா காலையில இருந்து சாப்பிடவே இல்ல கொஞ்சோண்டு சாப்பிடுங்களேன் இல்லமா ராசாத்தி பசியே எடுக்கல எனக்கு வேணாம் நீ சாப்பிட்டியா இல்லையா நீங்க சாப்பிடாம நான் எங்க இருந்து மாமா சாப்பிடுறது எனக்குதான் பசிக்கலன்னு சொல்றேன்ல எனக்காக நீ ஏமா காத்துக்கிட்டு கிடக்க ஏன் மாமா எனக்கு தெரியாதா என்ன இத்தனை வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்துற உங்க முகத்தை பார்த்து உங்களுக்கு பசிக்குதா பசிக்கலையான்னு கூடவா சொல்ல தெரியாது நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க மாமா எந்த தான் பிரச்சனை இல்ல எல்லாம் ரெண்டு நல்ல சரியா போயிடும் சாப்பிடுங்க என்னத்துக்குமா இவ்ளோ சாப்பாடு போட்டு வந்த ரொம்ப அதிகம் இல்ல நீங்க எப்பவும் சாப்பிட்ற அளவுதான் ஐயோ இவ்வளவு என்னால சாப்பிட முடியாது என்னத்துக்குமா இப்படி சாப்பாட்ட வீணாக்குற சரிம்மா மாமா வரை சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் வைங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் ஏமா எத்தனை வரை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி நான் மிச்சம் வைக்கிறத சாப்பிடாத சாப்பிடாதன்னு எச்சி சோறு சாப்பிட கூடாதுமா என்னது எச்சி எது எச்சி சோறு என் புருஷன் சாப்பிட்டுட்டு வைக்கிறது எச்சி அந்த காலத்தில் தான் புருஷன் சாப்பிட்டு வச்ச எச்சி தட்டில் தான் சாப்பிடுவாங்க அவர் வச்ச மிச்சம் தோசை தான் சாப்பிடுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சாம சாப்பிடுங்க எச்சு சொத்த சாப்பிடக்கூடாதாமே அப்படி பார்த்தா குடும்ப நடத்துகிற முக்காவாசி பொம்பளைங்க பிள்ளை வைக்கிற எச்சுச்சோறு புருஷன் வைக்கிற எச்சுச்சோருன்னு எச்சுச்சோரியே தான் சாப்பிட்டுட்டு உசர வளர்க்குறோம் அதெல்லாம் சொன்னால் இவருக்கு எங்கே புரிய போகுது என் கண் எதிரே என் அம்மா உட்காந்துருக்காங்க சாப்பிட்டேன்னு ஒரு வாரத்தை கூட என்னால் கேட்க முடியல என்னங்க நீங்கள் இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கலையே பாசாதி எத்தை உங்களுக்கு ஒரு தட்டில சோறு போட்டு எடுத்துட்டு வரேன் சாப்பிடுவீங்களா எனக்காமா எனக்கு இப்போதைக்கு வேணாம் காலையில் நீ கொடுத்த நாலு இட்லியே இன்னும் நல்ல கல் மாதிரி வயிற்றுக்குள்ள செரிக்காம கிடக்கு நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றேன் ஆ சரி சரி இந்த வெள்ளை மாதிரி ராத்திரிலேருந்து கத்திக்கிட்டே இருக்கு என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா ஆமாமா ஆமா சென பருவமா என்னன்னு ஒன்னும் புரியல உன் புருஷங்காரன போய் காலை கத்திக்கிட்டு வர சொல்லு ஆ சரிங்க தான் சொல்றேன் நீங்க கொஞ்சம் அதுக்கு வைக்கலாம் தண்ணியை மட்டும் வச்சிருங்க அட என்னமாமா வாய்க்குள்ள ஈ போயிட்டு வரது கூட தெரியாம ஆனா வேடிக்கை பாக்குறீங்க ஏன் இப்ப என்ன ஆச்சா எதுவும் காணாத கண்டுச்சீங்களா என்ன எப்படி பயணி இதெல்லாம் எப்படி உங்களால மட்டும் இந்த மாதிரி எப்படி மைனி நடந்துக்க முடியுது ராசாத்தி நேத்து தான் மாமியார் மருமகளும் அந்த சண்டை போட்டுக்கிட்டீங்க இன்னைக்கு என்னன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி எத்த சாப்பிடுறியான்னு நீ கேக்குற வேளாண்டி மருமகளும் என் அம்மா சொல்றாங்க

அது உங்க அம்மா தான் நான் உங்க பொண்டாட்டி தான் உங்க அம்மா என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்கன்னு மொத்தமா நம்பாதீங்க தெருவுல தலை காட்ட முடியல எல்லாரும் நம்ம வீட்டை பத்தி தான் அளவு நம்ம குடும்பம் ஆன மரியாதையே நம்மளே கப்பல் ஏத்துறதா அதான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் என்ன முடிவு என் ஆத்தாளுக்கு சோத்துல ஏதோ விஷம் கிஷம் வச்சிருந்தம்மா அட நீங்க வேற ஏன் உங்க அம்மா அவ்வளோ லேசுபட்ட ஆளையெல்லாம் கிடையாது மாமா நம்ம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச தான் அவங்க சாப்பிடுவாங்க ம் அப்படி பார்க்கல இந்த காலத்துல உங்க அம்மாவை போட்டு தள்ள முடியாதுன்னு நினைக்கிறேன் என்னடி இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்ட நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க பொண்ணுக்குள்ள ஒண்ணா இங்கேயே கடந்து புழங்குறதுல தானே எல்லாருக்குள்ளயும் சண்டை வருது நாலு பண்ணா உன் தம்பியும் வந்துட்டாருன்னு அவருக்கும் ஒரு கல்யாணம் காட்சனும் பண்ணுவாங்க அப்புறம் எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்க முடியுமா எப்படி இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு வேண்டாமா வேணும் தான் என்னமா பண்றது இப்போ மழை காலமா இருக்கு வேலையும் எதுவும் கிடைக்கல திடீர்னு ஏதாவது பண்ணணும்னா ஒண்ணும் செய்ய முடியாது வீடுனா நாளைக்கேவா கட்டிட முடியும் அதுக்கு ஒரு ஆறு மாசமோ அஞ்சு மாசமோ ஆகாத அது வரையும் எந்த சண்டை சச்சரவும் இருக்க வேணாம்னு தான் உங்க அம்மா கூட கொஞ்சம் சமாதானமா போறேன் முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற நகையெல்லாம் வச்சு வீட்டு வேலையை ஆரம்பிப்போம் பருவ அப்படியா யாருக்கிட்டயாவது கடனோ இல்ல லோனோ வாங்கி மிச்சம் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் இருக்கிற பிரச்சனையில கடன் தொல்லை எதுக்குமா ஏதோ இவ்வளவு நாள் கடன் எதுவும் இல்லாம இருந்து போட்டோம் இப்ப திடீர்னு கடன் வாங்கணும்னா என்ன செய்யறது கடன் இல்லாத யாரு தான் இருக்கா உலகத்துல எல்லாத்தையும் ஈடு கட்டி கொண்டு வந்துடலாம் எல்லாம் நல்லதா நடக்கும்னு நினைப்போம் சரிம்மா மர சதி ஏதோ நீ சொல்ற அதுக்கு மறுபேச்சு நான் பேச முடியுமா ரொம்ப பெரிய வீடுலாம் ஒன்றும் இல்லை கூரைய குடிசைய ஏதோ நமக்குன்னு ஒரு தனி இடம் இருந்தா போதும் எல்லாருக்கூடையும் இருந்து சண்டை போட்டுக்கிறதுக்கு எட்டத்துல இருந்து எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கிட்டா போதுமாம அவங்களுக்கு எதுவும் உண்டுனா நம்ம வந்து பாத்துக்கோம் நமக்கு எதுவும் ஒண்ணுன்னா அவங்க வந்தா வரட்டும் வராட்டி போகட்டும் தனியா இருக்கிறது தான் ரொம்ப நல்லது சரிம்மா சரிம்மா நீ சொல்லிட்டுல இனி எல்லாம் நல்லபடியா செஞ்சு விட்டுருவோம் என்ன சின்ன பண்ணேன் இப்படி ஒரு வேலை கூட சாப்பிடாம இருக்கியே உடம்பு என்னத்துக்குமா ஆவறது கஞ்சி சூடா கொண்டு வரேன் ஒரு வாய் சாப்பிடுறியா இத்த வேணாங்கத்த பாயில பச்ச தண்ணி வைக்க முடியல அப்படியே வாந்தி வந்துருதுத்த இந்த மாதிரி நேரத்துல அப்படிதான் இருக்கும் என்ன செய்யறது பாந்தி வந்தாலும் பரவாயில்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் வாந்தி எடுத்துக்கமா ஐயோ கடவுளே சாப்பாடுன்னு சொல்ல பத்தல வயிற்று பரட்டி கொமட்டுக்கிட்டே வருது சின்ன பண்ணு சின்ன பண்ணு பொறுமையா போமா பாந்தி வந்துருச்சுன்னா இங்கே எடுத்துக்கமா அத்த அள்ளி போட்டார

கொஞ்ச நாளைக்கு நல்ல சாப்பிட்டு தெம்பா படுத்து தூங்கலாம் அத்தை எல்லாத்தையும் செஞ்சு தருவாங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்போ தானே தெரியுது ம் எத்த எனக்கு மீன் அப்படியே வேக வச்சு உப்பு போட்டு சாப்பிடணும் போல இருக்கு மத்த நாள் மீனையே தொட்டு பார்க்க மாட்டேன் இப்போ மீனை அப்படியே அவித்து சாப்பிடணும் போல இருக்கா செஞ்சு தரமா செஞ்சு தர சரி சின்ன பொண்ணு நீ அப்படியே சாப்பாடு சாஞ்சு உட்காரு நான் இந்த வீடு தொடச்சு போட்டுட்டு பரவ உனக்கு செஞ்சு தர ம்

எங்க அடிச்சா எப்படி வலிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் டி இந்த இறக்க நம்பர் ஒன் நாத்த நார அதுக்கு பறவை தெரியும் உன் மாமியார் ஒன்னு எப்படி நார் நார கிழிப்பானு மரும மசக்கையானதும் அரசவையும் செஞ்சு போடுறீங்களோ இந்த ஐயர் இன்னைக்கு சாயங்காலமே உன் மாவளை வர வச்சு உன்னையும் உன் மருமக்களையும் பிரிக்கல என் பேர் கீதை கிடையாது கீதக்கா வாங்க வாங்க ஏன் அங்கேயே நிறுத்தீங்க என்னம்மா சின்ன பொண்ணு உன் மாமியார் உன்னை தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்க போல இருக்க மாட்டாங்களா ரொம்ப வருஷம் கழிச்சு உண்டாயிருக்கல கீதாக்கா அவங்க என்ன எப்பவும் இப்படிதான் பாத்துப்பாங்க உங்ககிட்ட சொல்ல என்னமா இருக்கு ஏன் மாமிய காரியம் நான் உண்டானப்ப இப்படி தான் தாங்கனச்சி பரவு பிள்ளை எல்லாம் பறந்ததுக்கு அப்புறம் நம்மள சுத்தமா ஒரு மனுஷியவே கண்டுக்காதுங்க ஓ மாமியாருக்கு நடிப்பலாம் பார்த்து நம்பிடாத சரியா அப்ப சரியா சின்ன நான் வரட்டுமா ஓ மாமியார் மாதிரி ஒரு தன்னமானவங்க கிடைக்க மாட்டாங்க சின்ன